கோவையில் பெண் ஓட்டுநர் சரமிலா மீது சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கின்றனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கார்த்திக்கிடம் கேட்கலாம். கார்த்திக், வணக்கம். கார்த்திக், என்ன காரணத்திற்காக அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது? எவ்வளவு பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது? முழு விவரங்கள். வணக்கம். கோவையைச் சேர்ந்த சர்மிளா என்ற இளம்பெண் வந்து கடந்த வருடம் வந்து தனியார் பேருந்தை வந்து இயக்கி வந்தார். இவர் வந்து சமூக வலைதளங்கள் மற்றும் பேருந்தை இயக்கியதை அடுத்து அவர் வந்து பல்வேறு இடங்களில் பிரபலம் அடைந்தார். இந்த சூழல்ல கடந்த 2ஆம் தேதி காந்திபுரம் அருகே வந்து போக்குவரத்து காவலரை வந்து அவர் காரில் அமர்ந்தபடி செல்போனில் படம் பிடித்து அந்த காவலர் மீது வந்து சில குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். அதாவது அந்த பெண் காவலர் வந்து வாகனங்களை வழிமறித்து பணம் வாங்குவதாகவும் அபராதம் விதிப்பதாக சொல்லி பணத்தை வாங்கிவிட்டு அபராதம் விதிக்கவில்லை என்று ஒரு நிமிடம் அளவிலான வீடியோவை அவருடைய சமூக வலைதள பக்கமான இன்ஸ்டாகிராம்ல வந்து பதிவு பண்ணியிருந்தார். இதனையடுத்து அந்த வீடியோவின் அடிப்படையில வந்து சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. அந்த புகாரானது அந்த சிறப்பு உதவி ஆய்வாளர் ராஜேஸ்வரி என்பவர் கொடுத்த புகாரின் அடிப்படையில வந்து 3 பிரிவுல வந்து இந்த போலீசார் வந்து வழக்கு பதிவு செய்து தற்போது விசாரணை மேற்கொண்டிருக்கிறார். ஏற்கனவே வந்து அவர் தனியார் பேருந்தை வந்து இயக்கிக் கொண்டிருக்கும் போது ஏற்பட்ட சர்ச்சையின் காரணமாக அந்த நிர்வாகத்தை விட்டு அவர் வெளியேறினார். அதன் பிறகு வந்து மக்கள் நீதி மய்யம் கட்சி தலைவர் கமலஹாசன் வந்து அவருக்கு தொழில் துவங்குவதற்கான ஒரு காரை வந்து வாங்கி கொடுத்திருந்தார். அந்த காரில் இருந்துதான் அந்த வீடியோவை வந்து அவர் பதிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் இந்த புகாருக்கு பிறகு அவரிடம் விசாரணை நடத்திய பிறகு மேல் நடவடிக்கை எடுக்கப்படும் என காவல்துறை தரப்புல வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு. முழு விவரங்களுக்கு நன்றி கார்த்திக். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.